எல்லாருக்கும் வணக்கம். ஊர் சுற்றில் இன்னைக்கு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி மற்றும் அதை சுற்றி உள்ள கிராமங்கள் வழியாக ஒரு பயணம் போயிட்டு வருவோம். இந்த வீடியோ சட்டமன்ற தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி எடுத்தது. பதற்றம் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் இந்த மாதிரி பேராமிலிட்ரி மற்றும் போலீஸ் இவங்களோட அணிவகுப்பு நடக்கிறது வழக்கமான ஒரு நடைமுறை தான். காட்டுமன்னார்குடியோட வரலாறுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. மன்னர்கள் காலத்திலேயே இது மிகவும் புகழ்பெற்ற ஒரு வைணவ தலமாக இந்த ஊர் இருந்தது. இந்த ஊர் மக்களோட பொருளாதாரம், வாழ்வியல் எல்லாமே வீராணம் ஏரியை சார்ந்து தான் இருக்கு. ஊரில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் விவசாயம் மற்றும் அதன் சார்ந்த தொழிலில் தான் இருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் வளர்ச்சியோ இல்லை நிறுவனங்களோ கிடையாது. சென்னை மக்களின் தாகம் தீர்க்க வீராணம் ஏரி மூலமாக தண்ணீர் கொடுத்து வரதும் இந்த ஊர் தான். கடலூர் மாவட்டத்தில் காவிரி மூலமாக விவசாயம் நடக்கும் பகுதிகள் இந்த காட்டுமன்னார்குடி மற்றும் சிதம்பரம் பகுதிகள் தான். இந்த மாவட்டத்தோட பிற பகுதிகள்லாம் செம்மண் நிறைந்து இருந்தாலும் வளமான வண்டல் மண் கொண்ட பூமி தான் இந்த காட்டுமன்னார்குடி மற்றும் சிதம்பரம். 16 கிலோமீட்டருக்கு செயற்கையாகவே ஒரு ஏரியை வெட்டலாம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு முதல் முதல்ல சொன்னதும் இந்த ஊர் தான். அந்த ஏரியோட பேர் வீராணம். அதே போல் ஒரு ஆற்றுக்கு மேலே பாலம் அமைச்சு அந்த பாலத்துக்கு மேலே தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு செயல்படுத்தி காட்டின முதல் ஊரும் இந்த காட்டுமன்னார்குடி பக்கத்தில் இருக்கிற கோப்பாடி அப்படின்ற ஊர் தான். மன்னர்கள் காலத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிற நொய்யலாத்துலேருந்து இந்த ஊர் வரைக்கும் படகு வழியாகவே வர்த்தகம் செஞ்சுருக்காங்க. பரங்கிப்பேட்டையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நீர்வழி வர்த்தகம் நடந்திருக்கு. இதன் மூலயமா நிறைய வெளிநாட்டுக்கும் பொருட்களை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. வைணவத்தின் தலை சிறந்த பெரியவர்களாக இருந்த நாதமுனியும் ஆளவந்தாரும் இந்த ஊரை சேர்ந்தவங்க தான். வைணவம் இந்த ஊரில் எந்த அளவுக்கு தலை தோங்குச்சு அப்படின்றது இந்த ஊரோட பெயரை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த ஊரோட பழைய பெயர் வீர நாராயணபுரம். இதை பல கல்வெட்டுகளில் வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த ஊர் உருவாக முக்கியமான காரணமாக இருந்தது முதலாம் பராந்தக சோழனும் அவருடைய மகன் ராஜாதித்தன் இவங்க ரெண்டு பேரும் தான். முதலாம் பராந்தகனுக்கு இந்த பகுதியில் விவசாயத்தை அதிக அளவு செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருந்தது. இதற்கு ரொம்ப பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் ஆறு கரை புரண்டு ஓடுற ஒரு சூழ்நிலையாக போயிருந்தது. அந்த நீரை இந்த ஊருக்கு எடுத்துட்டு வந்து இங்கே தொடங்கி சிதம்பரம் வரைக்கும் விவசாய பூமியாக மாற்றணும் அப்படின்ற திட்டம் அவங்க வச்சுருந்தாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தினவர் அவரோட மகனான ராஜாதித்த சோழன். அவர்கிட்ட இருந்த படை வீரர்களை கொண்டு வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஏரி அமைக்கிறாரு. ஏரியோட நீளம் வந்து 16 கிலோமீட்டர். அந்த ஏரியை தான் இப்போ நம்ம வீராணம் ஏரி அப்படின்னு சொல்கிறோம். ஏரியை வெட்டும் போதே இதற்கு அவர் தந்தையோட புனை பெயராக இருந்த வீரநாராயணன் அப்படின்ற பெயரை வைக்கணும்னு அவர் முடிவு செஞ்சுருந்தார். ஏரியை முழுசாக வெட்டி முடிக்கிறதுக்கு முன்பே போர் நடக்குது. அது எங்கன்னா தக்கோலம் அப்படின்ற ஒரு இது காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது. அந்த போரில் ராஜாதித்த சோழன் இறந்துடுறாரு. போரில் அவர் யானை மேலே இருக்கும்போதே அம்பு பாய்ந்து இறந்து போகிறாரு. அதனால் இவருக்கு யானை மேல் துஞ்சிய தேவன் அப்படின்ற ஒரு புனை பெயரும் உண்டு. இதற்கான கல்வெட்டு கும்பகோணம்ல இருக்கிற நாகேஸ்வரர் கோவிலில் இருக்கு. இவர் இறந்தாலும் இவருக்கு பின் வந்த சோழ மன்னர்கள் இந்த ஏரியோட பணியை முழுதும் முடிச்சு அவரோட விருப்பப்படியே அவரின் தந்தை பெயரான வீரநாராயணன் அப்படின்றத இந்த ஏரிக்கு வைக்கிறாங்க. அந்த மன்னர் வெட்டி வச்சுட்டு போன அந்த ஏரி தான் இன்னைக்கு இந்த ஊர் மற்றும் இதற்கு கீழ் சிதம்பரம் வரைக்கும் இருக்கிற எல்லா ஊரோட வாழ்வாதாரமும். இந்த காட்டுமன்னார்குடி இங்கிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் சோழர்களோட தலைநகராக இருந்த கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது. அந்த நகரை அமைக்கும் போது இந்த ஏரி போலவே அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஏரி பொன்னேரி அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிற அந்த ஏரியை ராஜேந்திர சோழன் வெட்டினார். அந்த ஏரியோட வடிகால் வந்து நேராக இந்த வீராணம் ஏரியோட இணைத்து உருவாக்கினார். இந்த வீடியோவோட தொடக்கத்தில் இந்த ஊரில் பிறந்த வைணவ பெரியோர்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமன் நாதமுனியும் ஸ்ரீ ஆளவந்தார் அவரையும் சொல்லியிருந்தோம். இதில் ஸ்ரீமன் நாதமுனி இவர் தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தங்களை சேகரித்து தொகுத்தவர். வைணவ பெரியோர்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீமன் நாதமுனி இவர் தான் வந்து முதன்மையானவர். இவர் பிறந்த வருடம் 823 இன்றைய தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்பு.
இவரோட பேரனான ஸ்ரீ ஆளவந்தார் வைணவத்தை வளர்த்ததுல மிகப்பெரிய பங்கு இவருக்கும் உண்டு. ஆளவந்தார் அப்படின்றது அவரோட சிறு வயது பெயரா இருந்தாலும் பிற்காலத்துல எல்லாரும் யமுன முனி அப்படின்றதான் அழைச்சாங்க. திருப்பதி கோவில்ல இன்றைய தேதி வரைக்கும் யமுனைத்துறை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா, திருப்பதி பெருமாளுக்கு போடுற அந்த மாலையெல்லாம் சேகரித்து வைக்கிற இடம். அந்த இடத்த வந்து யமுனைத்துறைன்னு இவரோட பேர்ல தான் அழைக்கிறாங்க. வைணவத்துக்கு இவர் செய்த தொண்டு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய தொண்டு செஞ்சிருக்காரு. ஆளவந்தாருக்கு பிறகு வைணவத்தை வழிநடத்த ஒரு சிறந்த ஞானி வேணும் அப்படின்னு இவர் தேர்ந்தெடுத்தவர் தான் ராமானுஜர். இவர் வாழ்வோட இறுதி நாட்கள்ல காஞ்சிபுரத்துல இருந்த ராமானுஜரை ஸ்ரீரங்கம் வர வச்சு இவரோட பொறுப்புகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்தார். இதுக்கு மேல வரலாறு பேசினா உங்களுக்கே போர் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். மொத்தத்துல இந்த காட்டுமன்னார்குடி அப்படின்றது சோழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஊர். அதுவும் மிகப்பெரிய அறிஞர்களும் சோழர்களோட அரசவையில் இருந்தவர்களையும் இங்க குடியமர்த்தி உருவாக்குன ஒரு ஊர் தான் இந்த வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் என்கிற காட்டுமன்னார்குடி. இந்த பகுதியில் இருக்கிற மற்ற ஊர்களோட ஒப்பிடும்போது இந்த ஊரோட வளர்ச்சி பெரிய அளவில் இல்லை. காரணம், வெளியூர் மக்கள் யாருமே இந்த ஊருக்கு போக்குவரத்துக்கோ இல்லை வேற எந்த தேவைக்கும் வர சூழ்நிலையில இல்லை. இந்த ஊருக்கு கீழே இருக்கிற டெல்டா பகுதியில் உள்ள மக்கள் சென்னை போகிறதுக்கு கூட அவங்க உபயோகப்படுத்துகிற சாலை ஒன்று ECR மூலயமா போகிற அந்த ரோடும், இன்னொன்று மீன் சுருட்டி சேத்தியாத்தோப்பு பன்ரூட்டி வழியாக அவங்க சென்னைக்கு போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஊருக்கு ஒரு தேசிய நெடுஞ்சாலை வரப்போகுது. அது NH81 அப்படிங்கிற திருச்சியிலிருந்து சிதம்பரம் வரைக்கும் போகிற அந்த ரோடு. ஒருவேளை அந்த ரோடு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரோட வளர்ச்சி அதிகமாக இருக்குமான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பகுதியில் செயல்படுத்திட்டு வர மற்றொரு முக்கியமான திட்டம் கடலூர் மாவட்டம் ஆதனூருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் குமாரமங்கலம் இதற்கு இடையில கொள்ளிடமாத்த கடக்கிறதுக்கு புதிதாக கதவணைகளோடு சேர்ந்து ஒரு பாலம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த பணிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% முடிஞ்சிருச்சு. இந்த திட்டத்தோட மதிப்பு 495 கோடி. பாலத்தோட நீளம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். இந்த தடுப்பணையில 84 ஷட்டர்ஸ் சமைக்கிறாங்க. இதன் மூலயமா 0.3 TMC நீரை வந்து சேமிக்கலாம். இந்த தடுப்பணையோட பயன் இன்னும் சில வருஷத்துல தெரிய வரும். இந்த பகுதியோட நிலத்தடி நீர்மட்டமும் சரி பாசன வசதியும் அதிகரிக்க பெரிதும் இந்த தடுப்பணை உதவும். அணக்கரைக்கு பிறகு எந்த தடுப்பணையும் இல்லாம கொள்ளிடம் நீர் கடலுக்கு போகிறத இந்த தடுப்பணை தடுக்கும். கொள்ளிடம் நீர் கடலுக்கு போகிறத நிச்சயம் இந்த தடுப்பணை தடுக்கும். இது போல் இன்னும் நிறைய தடுப்பணைகள் கொள்ளிடமாத்துக்கு குறுக்க கட்டும்போது அந்தந்த பகுதிகளோட நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும். அதுலேயும் முக்கியமாக அணக்கரையிலிருந்து கல்லணை வரைக்கும் எந்த தடுப்பணையுமே இல்லை. இந்த இடைப்பட்ட பகுதியில் நிறைய குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தியிருக்காங்க. எல்லா நீருமே நிலத்தடியிலேருந்து எடுக்கிறதால அந்தந்த பகுதி கிராமங்கள் நிறையவே பாதிக்கப்படுது. இதையெல்லாம் போக்கணும் அப்படின்னா நிறைய தடுப்பணைகள் அரசு கட்ட முன் வரணும். காட்டுமன்னார்குடியோட முக்கியமான பகுதிகளாக நாம் சொன்ன வீராணம் ஏரியும் கோப்பாடி பாலம் பற்றியும் தனியாக 2 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.